தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென் ஆமென். இன்று புதுகாலத்தின் 27 வாரம் வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதம் 11 தேதி, புனித 21 ஜான் திருத்தந்தையினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 13-15 முடிய, மற்றும் அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-2 முடிய. குருக்களே, சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம்ப படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியவரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடி வரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சீயோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக, ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிலும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவது போல் ஆற்றல் மிகு வெட்டு கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்ற என்றுமே நிகழ்வதில்லை. இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியக்கத்தக்கு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். பல்லவி. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்துவிட்டீர். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைந்து வைத்திருந்த வழியில் அவர்கள் கால்களே சிக்கி கொண்டன. பல்லவி. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமர்த்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்கள் இனத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். பல்லவி. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 15-26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பேர்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் வானிலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவரது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயர் செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே,
நான் பேய்சபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேயை ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அதைவிட மிகுந்த வல்லமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைகலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகிற தீ ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இணைப்பார இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகப்படுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவர்கள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளிலே ஜெபமாலையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஜெபமாலையை பற்றி ஒரு சகோதரியோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஜெபமாலை எல்லாரும் சொல்லலாமா என்ற அந்த கேள்வியை கேட்டார். அன்புக்குரியவர்களே, ஜெபமாலையை கையிலேந்து ஜெபிப்பது எல்லா மதங்களில் இருக்கிறது. இது மனிதர்களுக்கு இயல்பானது. நாம் எப்போது ஜெபிக்க வேண்டும் என இது நினைவூட்டுகிறது. ஜெப மாலை மறைநூல் ஜெபங்களை கொண்டு தொகுக்கப்படும் ஒரு மாலையாக இருக்கிறது. இதிலே கர்த்தர் கற்பித்த ஜெபம் முதலிடம் பெறுகிறது. இதைத்தான் நாம் கடந்த நாட்களிலே நம்முடைய விவாதத்திலே நாம் சிந்தித்து தியானித்தோம். ஆக இந்த ஜெப மாலை ஜெபிக்கிற பொழுது, இந்த ஜெப மாலை சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? முழுக்க முழுக்க இயேசுவின் வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகிய அந்த மறை நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்து தியானிக்கிறோம். ஜெபமாலையை யாரும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தனியாகவும் பிறரோடும் சொல்லக்கூடிய ஒரு எளிய ஜெபம், கனிவான ஜெபம், நம்பிக்கை தருகிற ஜெபம். இந்த நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே பாத்திமாலையை காட்சி தந்த அன்னை ஜெபமாலை சொல்லுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், ரஷ்யா மனம் திரும்பும் என்று சொன்னார். உலகமக்கும் இறை மக்கள் இந்த ஜெபமாலையை சொல்லி வந்தார்கள் என்று ரஷ்யா மனம் திரும்பி இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த ஜெபமாலையுடைய அவசியத்தை பற்றி நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். எனவே இந்த நாளில் ஒரு சரியான புரிதலை இறைவன் முகத்தில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை கையில் ஜெபித்தாலும் அதனுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை நாங்கள் உணராமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபமாலையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதனாலே ஒரு சரியான புரிதலை, ஒரு சரியான தெளிவை எங்களுக்கு தந்துடலும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்தலும். எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு அன்னையே, எங்களுக்காக உடைய மகனிடம் இந்த நாளிலே சிறப்பாக பரந்து பேசும். ஜெபிக்கலாமா? துன்பத்தில் துணையாய் இருப்பவரே, துயரம் நீக்கும் தூயவளே, உன்முகம் காண வருகின்றோம், தரிசனம் தருவாய் தாய் மரியே. நம்பிடும் அனைவர்க்கும் நம்பிக்கையே, நலம் தரும் நவமணி வாதாவே, உம்மையே நம்பி வருகின்றோம், உன்னடி சரணம் அடைகின்றோம். துணையாய் இருப்பவனே, துயரம் நீக்கும் புது மாதா, அன்னை பணி மாதா. அன்புக்குரியவர்களே, குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் இந்த நாளில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் ஜெபமாலையினுடைய முக்கியத்துவம், இந்த ஜெபமாலை
ஜெபிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாம் இந்த நாளில் நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். சகோதரர்களே, உங்களுக்கு ஏதாவது இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய தொடர்பை தான் நான் கேட்க விரும்புகிறேன். பிரதர் சொன்னது போல் பெண்ணை பற்றி ரொம்ப மாதை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது அந்த திருவள்ளி பாட்டுக்கும் அதிலிருந்து வருகிற இந்த விஷயங்களுக்கும் இப்போ இருக்கிற இந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜெபமாலைக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட நேற்று தான் எல்லாம் கேட்டாங்க. இல்லை இல்லை, உங்களுடைய கேள்வி வந்து நியாயமான கேள்வி, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகம். எல்லாருக்குமே பொதுவாக வந்து இதை இந்த தெளிவு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு சரியான ஒரு தெளிவு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேற்றைக்கு பார்க்கும்போது அதன் தொடர்பாக தான் இப்போ இதுக்கும் ஜெபமாலைக்கும் என்ன இல்லைங்க. இப்போ ஒரு ரெண்டு மூன்று பகுதிகளில் நம்ம என்ன பார்த்தோம்னா மாதாண்டிய முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஆமாம், ஜெபமாலைக்கு நேரடியாக போகலை, தோட்டத்தில் பார்த்தோம். இடையில மாதாண்டி முக்கியத்துவம் பார்த்தோம், அவருடைய பட்ட பெயர், அவங்க ஏன் முன்னிறுத்தப்படுகிறார்கள் பார்த்தோம். இப்போ திருப்பம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஜெபமாலை ஏன் அவசியம் அப்படின்னு. நல்லா கொஞ்சம் அந்த முதல் தீர்க்க தரிசனம் சொல்கிறது, பெண்ணின் வித்து இந்த காரியத்தை முடிக்கணும். இந்த காரியத்தை, அழகை மிதிக்கிற ஒழிக்கிற காரியத்தை முடிக்க வேண்டும். அப்போது அந்த பெண் மாதா அப்படின்னு பார்த்தோம். கத்தோலிக்க திருச்சபையின் போதனையை திரும்பவும் நாம் ஞாபகப்படுத்துவோம், மாதா கடவுள் அல்ல. மாதா நீங்கள் கடவுள் ஆக்குறீங்க சொல்ல போனால், கொஞ்சம் அடுத்தமாக சொல்லணும்னா மாதாவே கடவுள் என்பது சொல்வது மிகப்பெரிய பாவம். அது அவங்க சொல்ல நம்மளை மீட் பண்ணி விலகி போயிடும். இல்லை, திருச்சபை வந்து எப்போதுமே சொல்லதே கிடையாது. நாம தான் அதை புரிஞ்சுக்கிறவங்க அல்லது வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் இப்போ சொல்லுவாங்கல்ல வழக்கமாக, பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தான் தெரியும். குற்றம் சொல்கிற பார்வையோடு பார்க்கும் போதும், அல்லது சமயத்தில் நம்முடைய நடைமுறைகள், என்னுடைய செயல்பாடுகள் வந்து மற்றவங்க வந்து திருச்சபை குற்றம் சொல்வதற்கு காரணமாக இருக்கும். இங்கே பெண்ணின் மகன் இந்த காரியத்தை முடிக்க வேண்டும். இப்போ மாதா கடவுள் அல்ல, இந்த பெண்ணுக்கு இந்த காரியத்தை முடிப்பதற்கு சக்தி எங்கேருந்து வரும், யார் கொடுக்கணும்? கடவுள் தானே அவங்கள அங்கே கொண்டு நிறுத்துறாரு. அது யாருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு? அழகைக்கு எதிராக. அழகை யாரு? ஒரு வானதூதனாக இருந்தவன், ரொம்ப பவர்ஃபுல். இன்றைக்கு நாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம், அதிதூதருடைய திருவிழா, புனித மிக்கேல், புனித கபிரியேல், புனித ரஃபேல். அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தவன் தான், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தூதனாக இருந்தவன். அதனால அவன் கடவுளை எதிர்த்து நிற்கான். கடவுளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருவனை எதிர்ப்பதற்கு கடவுள் மனித குலத்தில் ஒரு பெண்ணை கொண்டு போய் நிறுத்துறார். இப்போ இந்த பெண்ணுக்கு, அதாவது மாதாவுக்கு, சக்தி யார் கொடுக்கணும்? அவர் தான் கொண்டு போய். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கிறது, சண்டை போட போகிறது யாரு? நம்முடைய ஜனாதிபதி போய் சண்டை போட மாட்டார். ஆனால் நம்முடைய தலைவர் யாருன்னா ஜனாதிபதி தான், ஒரு பிரதமர் தான். ஆனால் அவங்க யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. போக போகிறது யாரு? இந்திய படை தளபதி. இந்திய படை தளபதி யுத்தத்துக்கு போவார். அவர் அங்கே போய் நிறுத்தினது யாரு? இந்திய அரசாங்கம். இப்போ அவருக்கு வேண்டிய படைக்கலன்களை கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அப்போ அவர் ஜெயிக்கும் போது அந்த வெற்றி இந்திய தளபதியின் வெற்றியா, இந்தியாவின் வெற்றியா? இந்தியாவுடைய வெற்றி தான். அப்போ இதை இந்த பேசிக் வந்து ரொம்ப அவசியம். இதுதான் மாதா பக்தியுடைய அடிப்படை. மாதாண்டிய வெற்றி, மாதாண்டிய புகழ்ச்சி, மாதாண்டிய முன்னிறுத்தல், கடவுளுக்கு தான் கிடைச்ச போய் எல்லா பெருமையும் போகுது. எல்லா பெருமையும் கூட இறைவனுக்குத்தான். அப்போது தன் எதிரியை கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருப்பதாக நினைத்து கொண்டு சக்தி உள்ளவனாக இருக்கிற கொடுத்த அழைப்பையும் கடவுள் திருப்ப பெற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்கு.
அப்போ அந்த சக்தியோட தான் அவன் இருக்கிறான். இப்போ அவனை எதிர்த்து கடவுள் ஒரு பெண்ணை கொண்டு போய் நிறுத்த போறாரு. ஆக நான் தளபதியை அனுப்பிட்டேன் பாகிஸ்தான்ல யுத்தத்துக்கு. தளபதிக்கு நான் என்னெல்லாம் கொடுக்கணும்? அவர் வேண்டிய சகலத்தையும் இப்பொழுது அனுப்ப வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதே போல அழகை எதிர்ப்பதற்கு மாதாவை கடவுள் கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்போ கடவுள் மாதாவுக்கு வேண்டிய சர்வ சக்தியையும் அவர் கொடுத்தே ஆக வேண்டும். யுத்தத்தை மட்டும் நீ நடத்து, அப்ப எந்த பவரை கொடுக்கணும் நீங்க சொல்லுங்களேன். யார் நிக்க வேண்டிய இடம் அது? கடவுள் நிக்க வேண்டிய இடம். மனிதர்களை கெடுத்தவன் சம்மனசுக்களை வானதர்களை கெடுத்தவன் ஒரு பகுதியே வச்சுட்டு போயிட்டான், பிரித்து கொண்டு போயிட்டான். அவனை எதிர்க்கிறதுக்கு அவர் நிக்க வேண்டிய இடத்துல மாதாவை நிறுத்தி இருக்கிறார் என்றால் மாதாவுக்கு எந்த பவர் அவர் கொடுக்கணும்? உண்மையில பாத்தீங்கன்னா அவருடைய பவர் தான். இந்திய அரசாங்கத்தின் மொத்த பவர், ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிட்டுனா இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த பவரையும் அங்க டைவெர்ட் பண்ணுவாங்க. டைவெர்ட் பண்றதன் திருப்பி அனுப்புவார்கள், வேற எல்லாவற்றையும் கட் பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க, எல்லாத்தையும் யுத்த காலத்துக்கு தான் திருப்புவாங்க. ஏன்னா இப்பொழுது நம்முடைய வெற்றி முக்கியம். அப்போ கடவுள் இந்த யுத்தத்தில் அவர் தான் வெற்றி பெறப் போகிறார். அந்த வெற்றியை மாதா மூலம் முடிக்க அவர் விரும்புகிறார். அப்போ தன்னுடைய மொத்த சக்தியையும் மாதாவுக்கு கொடுப்பார் என்றால் தடுப்பதற்கு நீங்கள் நன்றியாரு? அப்போ அந்த சக்தி எது வழியா போகுதுங்கிறது தான் இந்த பிளானை போடுறாரு இல்லையா கடவுள். போட்டவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ மாதாங்க கிடையாது, இந்த இடத்துல மாதா கிடையாது, பிசாசு இருக்குது, கடவுள் இருக்கிறாரு, ஏவாள் இருக்கிறாங்க. மாதா இந்த இடத்துல கிடையாது. மாதா எப்போ வரப்போறாங்க? இன்னொரு 5000 ஆண்டுகள் கழித்து தான் வரப்போறாங்க. ஆனால் அவங்களை கேட்காம ஒரு பிளானை போட்டாச்சு. ஏன் எதிரியே நீ போய் ஓ மகனாக இருந்து தான் அவரை ஒழிக்க போறாரு, நீ தான் முன்னாடி நிற்க போறேன்னு சொல்லியாச்சு. அப்போ பவரை கொடுக்கணும்னா இப்போதான் மாதா வர்றாங்க. எப்போ வர்றாங்க? ஃபர்ஸ்ட் லூகான் எக்ஸ்சேஞ்சில் வர போறாங்க. கண்ணுக்கு நேராக, கண்ணுக்கு நேராக மாதா அப்போ தான் வரப்போறாங்க. இப்போதான் சொல்லிட்டாரு, பார்த்த உடனே சொல்லு அருள் நிறைந்தவளே நான் அவ கூட இருக்கிறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பெறப்போவதற்காக கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஆனா இதுல வேற ஒரு லிங்க் தொடர்பு இருக்கிறது. தொடக்கணும் 3:15 என் எதிரியை அழிப்பதற்கு பிள்ளைகளை பெறுவதற்கு நான் அவளை நியமித்திருக்கிறேன், எனவே நான் அவளுடன் இருக்கிறேன். அப்ப அவளுக்கு வேண்டிய எல்லா பவரையும் நான் எப்படி கொடுக்க போறேன்னா வார்த்தையின் வழியாக. இன்றைக்கு நிறைய குறிச்சிருக்காங்க, வார்த்தை முக்கியம், வசனம் முக்கியம், அதில் தான் நம்ம ஆற்றல் சக்தி பவர் எல்லாம் இருக்கிறது. ஆமாம், இப்போ கடவுள் சொல்லிட்டாரு நிறுத்திட்டீங்களா, கதாநாயகி இந்த மொத்த பகுதியின் கதாநாயகி அங்கே நிற்கிறாங்க, சொல்லிடு என்ன சொல்லிடு, அருள் நிறைந்தவளே வாழ்க, பிதா வார்த்தை. இப்போ திருப்பம் அந்த முதல் எபிசோடுக்கு போகிறோம், பரிசுத்தாவை சொல்கிறார் பெண்களுக்குள்ளே அவங்க தான் நம்பர் 1, அவளுடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவருடைய தாய். ஆக மாதாவுக்கு பவர் எதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்குது? பிதாவின் வாழ்த்துதலையும் பரிசுத்தாவியின் வாழ்த்துதலையும் தான். அவங்க அந்த பார்த்தி அவங்க இயேசுன்னு சொன்ன உடனே, ஆம் என்று சொன்ன உடனே, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு சக்தியை பெறுகிறார்கள் என்றால் மாதாவுடைய மொத்த ஆற்றலும் சக்தியும் கடவுளிடம் இருந்து வருகிறது. எந்த வார்த்தைகளின் வழியாக வருகிறது என்றால் அருள் நிறை மந்திரத்தின் வழியாகத்தான் மாதாவுக்கு இந்த மொத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சக்தி கொடுக்கப்படுகிறது. இதுதான் லூயிஸ் மன்ஃபோர்ட் அந்த ஜெபமாலை ரகசியத்தில் கடைசியில் எழுதுவார். அருளிரை ஜெபத்துட்டு தம்மாள் அவங்க மடத்தில் ஜெபம் சொல்கிறாங்க மங்களவாதம். ஒவ்வொரு அருளிரை மந்திரம் சொல்லும்போதும் மூவொரு இறைவனிடமிருந்து ஆற்றலும் சக்தியும் புறப்பட்டு மாதாவுக்குள் பாய்ந்ததாக எழுதுகிறார். இதுதான் இதுதான் இவ்வளவு நேரம் பார்த்தது. அது ஒன்று நம்ம சொல்லுவோம், ஒரு புனிதர் எழுதினார்ல, அவர் பைபிளை தான் எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இதுதான் கடவுளுடைய மொத்த பிளான். எங்கள் பிளான் அவள் வழியாக வெற்றி வர வேண்டும். அவளுக்கு நாங்கள் பவரை கொடுக்க போகிறது எங்கள் வார்த்தையில் வசனத்தில் கொடுக்க போகிறோம். அந்த வார்த்தை அருள்நிறை. அப்போது நீங்கள் அருள்நிறை மந்திரம் என்பது மாதாவுக்கு செய்கிற புகழ்ச்சியோ அதை முதலே பார்த்தோம், பின்னாடி கடவுள் இருப்பார். கடவுளுடைய வெற்றியை மாதாவுக்கு வழியாக நீங்கள் கொண்டு வருவதற்கு பயன்படுத்த போகிற சாதனம் சக்தி. பிசாசுக்கு சக்தி அவன் எங்கேருந்து வேணாலும் எடுப்பான், எல்லா தீமைகளிலிருந்து எடுப்பான். மாதா தன்னுடைய சக்தியை கடவுளிடமிருந்து மட்டுமே எடுப்பார்கள். அதற்கு அவர்களுக்கு தேவையான வார்த்தை கடவுளின் மங்கள வார்த்தை. அந்த வார்த்தையால் ஆண்டவரை பெற்றெடுத்தார்கள். அதே வார்த்தையால் இன்னும் கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவை பெற்றெடுத்த மாதா கிறிஸ்தவர்களையும் பெற்றெடுக்க போகிறார்கள். அதுக்கு தான் அவங்க உங்கள்கிட்ட கேட்க போறாங்க, எனக்கு அருளிடம் வந்திருக்க கொடு, அருளிடம் வந்திருக்க கொடு, கடவுளுடைய சக்தியை கொடு. ஆக மாதாவின் சக்தியே இருக்கிறது வந்து அருளிடம் மந்திரத்தில் தான்.
மாதாவுக்கல்ல, நாம் கடவுளுக்கு நாம் சார்பாக இருக்கிறோம் என்பதன் அடையாளம் அருள். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஜோமாலுடைய ஒரு அடித்தளம் வந்து இந்த அருள் இருந்த மாதிரி அந்த ஜெபம் அந்த பைபிள் இருந்திருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையிலே ஒரு ஒரு சரியான ஒரு தெளிவு, நல்ல ஒரு தெளிவு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை பார்த்துருக்குற எல்லாருமே கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளை தான் இன்னும் ஒரு ஒரு கேள்வியோடு நம் நாளை நாம் சந்திப்போம். நன்றி.